வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பனை ஓலையில் கோட்டை செஞ்சு அதில் எப்படி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வச்சு சொல்கிறீங்க, கிளிக்கிறீங்க எல்லாமே இப்படி? கறி சாப்பிடலாம், சோறு சாப்பிடலாம், தெளிவு குடிக்கலாம், சூப்பராக இருக்கு. கோல குமுகம்னு மணந்துட்டு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக ரொம்ப தெளிவாக நல்ல மனமாக இருக்கு. கோலையில் கட்டுறது அப்படி போட்டு சாப்பிட்றதா குடிக்கிறதா எல்லாம் நல்லா அழகாக இருக்கு. இது எது மட்டும் சிறுசு சிறுசாக பிடிக்கிறீங்க? பெருசாக வேணா சிறுசு, பெருசாக வேணா பெருசு. அரைப்படி கல் எல்லாம் சாப்பிட்றது, தெளிவு சாப்பிட்றதுன்னா இது, ஒரு லிட்டரை சாப்பிட்றதுன்னா அது. சுத்தமாக ஒரு லிட்டருக்கு பெரிய கண் ஓலை, அரை லிட்டருக்கு சிறுசு, இதுலேயே கால் லிட்டருக்கு பிடிக்கணும்னா அதை விட சிறுசு வேணிக்கலாம். ஓலையிலேயே நீங்கள் கலந்து கொடுத்துருவீங்க? ஆமாம். அரை லிட்டர்னா இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு கண்ணி வச்சா இவ்வளோ பிடிக்கும்னு எங்களுக்கு கணக்கு. கண்ணினா என்ன? இந்த ஓலையை எண்ணி இந்த மாதிரி வச்சோமா அரைப்படி பிடிக்கணும்னா அஞ்சு கண்ணி வைக்கா பிடிக்கும், நாலு கண்ணி வைக்கலாம், மூணு வச்சா காப்பிடி பிடிக்கும். மக்களே பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அரைப்பொடி ஒரு பொடின்னா உங்களுக்கு அந்த பால் எழுப்பாங்க அதில் எழுப்போம். ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா பனை ஓலையிலே அவங்க லிட்டர் சொல்கிறாங்க, எப்படி சொல்லுங்க? இதில் கால் லிட்டர் பிடிக்கணும்னா இந்த மாதிரி மூணு கண்ணி வச்சு கட்டணுமா, கால் லிட்டர் மூணு கண்ணின்னா தொட்டுக்காமீங்க, ஒன்று ரெண்டு மூணு இது இதோட வச்சு கட்டிட்டு அது காப்பிடி. அரைப்படின்னா? அரைப்படின்னா அஞ்சு கண்ணி வைக்கணும். அஞ்சு கண்ணி எப்படி? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சுமா குழி சொல்கிறீங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்ததுன்னா அரைப்படி. அரைப்படி கட்டுங்க. காட்டில் இருக்கிறதே கோப்பைக்கு அங்கே போக அது எண்ணி வச்சு கட்டி தெளிவு அப்படியே அளந்து வைக்க வேண்டியதா. நம்ம ஆளுக்கெல்லாம் உடம்பு உள்ள மூளை. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிற அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது. மல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. அது மாதிரி எதுக்கு கோப்பையெல்லாம் வாங்கணும்னு, அஞ்சு கண்ணி வச்சா அரை லிட்டரு, மூணு கண்ணி வச்சா கால் லிட்டரு. ஆமாம். இப்போ ஒரு லிட்டருக்கு எத்தனை கண்ணி வைப்பீங்க? ஆறு. அதான் தெளிவு இப்படி வச்சு இதில் வாங்கி சாப்பிட்டா ஒரு துளி கூட விழுவாது, கும்னு மனமாக இருக்கு. ரொம்ப அப்படியே ஓலை மணந்துட்டு சூப்பராக இருக்குது. குமு குமு குமுன்னு ஓலை மணந்துட்டு இருக்கு. இதுதானே இன்னும் இங்கே வச்சு இந்த இது அமுத்து அமுத்து விரிவாங்கிறாங்க. ஓலை உடையக்கூடாது, உடையாத அப்படியே அங்கே மேலே கொண்டு வந்து அப்படி ஒன்று எப்படி சுருக்கு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது, ஈஸியாக பண்ணிடுறாங்க, ரொம்ப நாள் பண்ண முடியல. அழகா இது என்ன ஒன்றுப்பா, அவ்வளோ முடிச்சு கிழிச்சு அப்படி ஒரு கட்டு போடு. இல்லையா லாங்க போய் லாங்க போய் கிழிச்சிட்டா அப்படியே ஒரு சுற்றி சுற்றி ஒரு சுற்றி சுற்றி ஒரு முடிச்சு போட்ட மாதிரி. ஆ அது அந்த இது சுற்றி இதுக்கு ஒரு கோர் எடுத்துட்டு அப்படியே போட்டேன். இதுக்கு கோர் சுட்டு அப்படியே போட்டேன். நானும் கோட்டை செஞ்சுட்டேன். கொஞ்சம்
என்ன வேணாலும் போட்டு சாப்பிட்றதுக்கு இலையிறதுக்கு இதில் புதுசாக சாப்பிட்றதுக்கு சில நல்ல மோளமானதுக்கு கும்பு கும்புன்னு இருக்கு. இது அளவு மானியாகவும் பயன்படுத்துகிறாங்க, 1 லிட்டர் 1 லிட்டருக்கு. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? இதில் ஊற்றிட்டா நிறைய வாங்கிட்டு 1 லிட்டரு, இதில் வாங்கிட்டா 3/4, இதில் வாங்கிட்டா 1/2, இதில் வாங்கிட்டா 1/4. இந்த மாதிரி கோட்டையில் காட்டுக்குள்ள இருந்தவா இலைக்கு வரலாம், இந்த மாதிரி கோட்டை கட்டி கறி வறுத்தாலாம் சாப்பிட்டாலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்டர். ஓலை கும்பு கும்புன்னு மணக்கிறதுக்கு இந்த சூடாக இருக்கிறதுக்கு நம்ம டேஸ்டர். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஜிம்மி கட்டி போட்டோம். கட்டி போடலினா இன்றைக்கெல்லாம் கறி சாப்பிட விடாது, மேலே தாவி தாவி குதிச்சுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தாவி தாவி குதிக்குதுன்னு. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. கறி போடவும் பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களாடா, எனக்கு எங்கடா கறி? பாரு இந்த ஒரு கருப்பம் பாரு, ரெடியாக கொண்டுட்டுருக்கிறேன். கொரோனா விடுமுறைக்கு நல்லா வறுவல் கறியாக வறுத்து கோட்டை கட்டி சாப்பிட்டா நானும் போய் சாப்பிட போகிறேன். பயன்படுத்து பாரு. வேற லெவல்ல இலையில சாப்பிட்டுருக்கிறேன், தட்டில் சாப்பிட்டுருக்கிறேன், கோட்டையில பனை எவ்வளோ மாசம் அப்படி நல்லா கம்மாமன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு பனை உலையில தெலுங்கோ 17லாம் கொடுத்து பார்த்துக்கிறேன். கறி வந்து சாப்பிட்றது நான் மோதேமே. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோட்டை செஞ்சு கறி சாப்பிட்ருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கும் குடிச்சிருப்போம். அப்புறம் அந்த தண்ணியோட எப்படி அளக்கிறது, அரைப்படி எப்படி அளக்கிறது, காப்படி எப்படி அளக்கிறது கோட்டை மூலியமாக, அதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை.